ஹாய் கேஸ் வெல்கம் பேக் டு பிஜெட் இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்னா அப்டேட்ஸ் தான் பார்க்க போறோம் ஸோ நேற்று தான் டிஸ்னி இன்வெஸ்ட் எதுவும் நடந்துச்சு ஸோ அதில் நிறைய விஷயத்தை அனௌன்ஸ் பண்ணுவாங்க உங்களுக்கே தெரியும் இன்வெஸ்ட் இல்லை ஸோ அதிக மாதிரி நிறைய விஷயத்தை அதை அனௌன்ஸ் பண்ணுவாங்கன்னு எதிர்பார்த்தா அந்த அளவுக்கு அதிகமான அனௌன்ஸ் பண்ணல கொஞ்சமாக தான் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க மார்க் சைட்லேருந்து பட் பரவாயில்ல அந்த அனௌன்ஸ் பண்ணி பார்ப்போம் அப்புறம் இன்னும் நிறைய விஷயங்களே கொடுத்துருக்காங்க அப்டேட்டா அதை பற்றியும் பார்ப்போம் அப்புறம் அப்படியே டிசி சைட் வந்தால் நிறைய கெட்ட நியூஸ் இருக்கு ஸோ அதனால் லேட்டாக பார்ப்போம் இப்போதைக்கு நம்ம மார்க்ல அப்டேட் தான் பார்ப்போம் பட் அதுக்கு முன்னாடி சேனலுக்கு புதுசாக வந்தவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க அதை இந்த மாதிரி உங்களால் பார்க்க முடியும் அதான் சொல்றேன் வாங்கிய குழப்பம் ஓகே எடுத்தோட நம்ம மல்டியோ சம் இருந்து ஆரம்பிப்போம் மல்டியோ சம் மேன்ஸ்ல இருந்து ஒரு என்ன அப்டேட் கிடைச்சிருக்கோம் பெரிய அப்டேட்னு சொல்லலாம் யார் கிட்ட இருந்து கிடைச்சிருக்குன்னா டிஸ்னியோட சிஓ கிட்ட இருந்தே கிடைச்சிருக்கு அவர் என்ன சொல்லியிருக்காங்க இந்த இன்வெஸ்டர் மீட்டிங்ல மல்டியோ சம் மேனஸ் பத்தி மல்டியோ சம் மேனஸ் ரொம்பவே பெரிய படமா இருக்க போது லென்த் வைஸ் இல்ல இந்த மூவில நடக்க போறத விஷயத்த சொல்றேன் அது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான இவெண்டா இருக்க போது வரப்போற மார்வல் மூவிஸ்க்கு நிறைய விதத்துல கனெக்ட் ஆக போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இப்போ நோவி ஹோம் பார்த்தீங்கன்னா ஸ்பைடவர்ஸோட ஒன்லி தான் கனெக்ட் ஆகும் கூட எல்லாரும் வளர்த்திருப்பாங்க அந்த அளவுக்கு कनेक्ट आवत. அதுவே இன்ஃபினிட்டி வாரல டானஸ் போட்ட இருக்குல்ல அது எல்லா மூவிஸ்ோடமே கனெக்ட் ஆகும். எல்லா சீரிஸ் அண்ட் மூவிஸ்லயே அத பத்தி பேசி அதே மாதிரி ஏதோ ஒரு மிகப்பெரிய சம்பவம் இல்ல நடக்க அப்படிங்கிற மாதிரி தான் இவரும் இருக்காரு. என்ன சம்பவம் நடக்க போடுங்கிறது தெரியல. பட் மல்டிபிள் வேஸ்ல எம்சியோட மத்த ப்ராஜெக்ட்ஸ்ோட இது கனெக்ட் ஆகி போது. ரொம்ப ரொம்ப அதிகமாவே கனெக்ட் ஆகி போது. அதை ஒண்டி மைண்ட்ல வச்சுக்கோங்க நேற்று போஸ்ட் சீன் லீக் போட்றேனா அதே லீக் சொன்னே. நைட் டைம் விஷன் ஆல்ரெடி இன்னிக்கும் ஒரு லீக் சொல்லி இருக்காரு. அத தான் சொல்லி இருக்காரு. கூட சொல்லி பண்ணா ஸ்கேலரி விச் வாண்டாக்கு தனியா ஒரு சோலோ வரப்போது அப்படிங்கிறது ஸோ இது ரொம்ப ரொம்ப ட்ரெஸ்டபுள் சோர்ஸ்லேருந்து வந்திருக்கனால எனக்கு தெரிஞ்சு இது உண்மை தான் நினைக்கிறேன் அப்புறம் வாண்டோட கதை மல்டிவர்ஸ் ஆஃப் மேனஸோடய முடிய போகிறது இல்லை ஏற்கனவே இன்னொரு லீக்குமே சொல்லியிருந்துச்சு அந்த லீக் பெலிசபெத் தோல்சேன் ஒரு ஏழு வருஷத்துக்கு கான்ட்ராக்டை எக்ஸ்டென்ட் பண்ணியிருக்காங்க மார்வலில் ஒரு ஏழு வருஷம் அதிகமான நீங்களே யோசிச்சு பாருங்க ரொம்பவே பெருசு ரொம்பவே அதிகமாகவே இருக்கும் கான்ட்ராக்ட் வரி படங்களை சொல்கிறேன் ஸோ அப்படி அவங்களுக்கு அவங்களுக்கு ஸ்கலவிஷன் சொல்லிட்டு தனியாக ஒரு ட்ரெலஜி ஸ்டார்ட் ஆக போதும் நினைக்கிறேன் ஸோ ஆல்ரெடி அவங்களுக்கு தனியாக ஒரு சீரிஸ் இருக்குது பட் அது கரெக்டாக பார்த்தா வாண்டா விஷன் ரெண்டு பேருக்குமே சேர்ந்த சீரிஸ் பட் இவங்களுக்கும் தனியாக சோலவா ஒரு பிலிம் வரப்போது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க இதுவுமே இதா தான் இருக்கு ரூமரா தான் இருக்கு இன்னும் யாரும் இதை அபிஷியலா கன்ஃபார்ம் இல்ல சரி அப்படி நம்ம ஸ்பைடமன் நோயமுக்கு இருந்தா ஸ்பைடமன் நோயமுக்கும் டிஸ்னிக்கும் அந்த அதிகமான சம்பந்தங்கள் கிடையாது வேறு இருபத்தஞ்சு பர்சன்டேஜ் ஷேர் தான் இருக்கு அதனால ஸ்பைடமன் நோய் பத்தி டிஸ்னி நிறைய அப்டேட்ஸ் இல்ல பட் சோனி நிறைய அப்டேட்ஸ் கொடுத்துட்டு இருக்காங்க ஏன்னா இருபத்தி மூணாம் தேதி இப்ப மாறிடுச்சு இருபத்தி மூணாம் தேதி ப்ளூ ரே பிரிண்ட் வரப்போது போர் கேல சோ அதுக்கான ப்ரொமோஷன் ஒர்க் தான் தரமா போயிட்டு இருக்கு முக்கியமா இப்போதைக்கு நிறைய ட்ரெயிலர்ஸ் ஆகுது அதுல மூணு ஸ்பைடமனையும் காமிக்கிறாங்க ஃபைனலா ட்ரெயிலர்ல மூணு ஸ்பைடமனை காமிக்கிறாங்க அது மட்டும் இல்லாம நிறைய லீக்

மார்ச் இருபத்தி மூணாம் நம்ம மறுபடியும் ஸ்படமன் தூரமாக கவர் பண்ண போகிறோம் லேட்டஸ்ட் சீன்ஸில் இருந்து பேந்த சீன்ஸ் வரைக்கும் அதை வெயிட் பண்ணுங்க அதுக்கப்புறம் டே டெவல் சீரியல் வந்து வந்தால் உங்கள் எல்லாருக்குமே தெரியும் டே டெவல் ஜெசிகா ஜோன்ஸ் அந்த எல்லா நெட்ஃப்ளிக்ஸ் சீரிஸுமே இங்கே வரப்போகுது டிஸ்னிக்கு வரப்போகுது ஸோ அதுக்கான ப்ரொமோஷன் வரைக்குமே டிஸ்னி சூப்பராக பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஸோ அதுக்கேற்ற மாதிரி இன்னொரு இலக்குமே நடிச்சிருக்கு இதை கொடுத்தது கூட மை டைம் டு சைனா எல்லாம் தான் ஸோ அவரை நான் சொல்கிறேன்னா டே டெவலுக்கு தனியாக ஒரு சீரீஸ் ஆஃப் மூவி அப்படிங்கிற மாதிரி வரப்போதும் ஸோ ஏற்கனவே சீரிஸ் தான் சொல்லியிருந்தாங்க பட் இப்போதைக்கு மூவியாக கூட கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஐடியா இருக்குங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஸோ சீரிஸ் ஆர் மூவி வரப்போதான் அதுவும் நெட்ஃபிளிக்ஸ் சீரிஸோட கண்டினியூவா வரப்போ தான் ஏன்னா இப்போதைக்கு நெட்ஃபிளிக்ஸ் சீரிஸ் எல்லாமே டிஸ்னி பிளஸ் கிட்ட தான் இருக்கு ஸோ அதோட கண்டினியூஷனா அழகா ஒரு சீரிஸ் கொடுக்கலாம் டிஸ்னி பிளஸ் எல்லா ரைட்ஸுமே அவங்க கிட்ட தான் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இதுவும் லீக்கிங் இருந்தாலும் நம்ம அந்த அளவுக்கு சூப்பராக கண்டினியூ பண்ணி கன்ஃபார்மும் பண்ணிட முடியாது ஸோ அதனால நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம் அதுக்கப்புறம் மூணு நைட்ல நம்ம ப்ரூஸ் பேனர் வர போறாருங்கிற ஒரு லீக் கிடைச்சிருக்கு இது அந்த அளவுக்கு ட்ரெஸ்டபிள் கிடையாது அந்த அளவுக்கு ட்ரெஸ்டபிள் சோர்ஸ்ல இருந்தும் வரல பட் இந்த லீக் கிடைச்சிருக்கு இவர் வரானா எதுக்கு சம்மந்தமே இல்லாம வரான்னு சொல்லிதான் நிறைய பேர் கேட்பீங்க எனக்கும் ரோல் என்னங்கிறது இப்ப வரைக்கும் கன்ஃபார்ம் ஆகல லீக் சொன்னது கூட சொல்லல பட் மொட்டையா இவர் வர போறாரு மூன் எயிட் சீரீஸ்ல ப்ரூஸ் பெனர் வர போறாரு ஹல்க் வர போறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிருக்காங்க மேபி மூன் எயிட் போய் நம்ம புரூஸ் பேனர பாக்குற மாதிரி காமிக்கலாம் புரூஸ் பேனருக்கும் மூன் எயிட் இருக்க அதே வாதி தான் மல்டிபிள் பர்சன்டேஜ் ஆர்டர் குள்ள ஹல்க் இருக்காரு அதே நேரத்தில் அவர் ப்ரூஸ் பெனர் பெமத மார்க்ஸ் பெட்டர் கூட பல ரூபங்கள் இருக்கு சோ அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி மூன் எயிட் போய் ஹல்க் கூட பேசலாம் புரூஸ் பேனர் கூட பேசலாம் பட் அது என்ன நடக்க போதுங்கிறது சரியா புரூஸ் பேனர் பெனர் ஹல்க பத்தி பேசிட்டு இருக்கும் போது சிஎல் சீரிஸ் இருக்குல்ல அதுல இருந்து நிறைய விஷயங்களை அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க நிறைய விஷயம் ரிலீஸ் பண்ணிருக்காங்க ஏன்னா இன்வெஸ்டர் இல்ல சோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுக்கு ஏதாச்சும் உணவு காமிக்கணும் இல்ல அதுக்காக வச்சிருக்காங்க அதுல எடுத்த உடனே நம்ம சிஎல் கோட ப்ரொமோஷன் ஆர்ட் எல்லாத்தையுமே ரிலீஸ் பண்ணிருக்காங்க ஒரு ரெண்டு மூணு லிசா இருக்கு ப்ரொமோஷன் ஆர்ட் அதாவது அவங்களோட ஃபர்ஸ்ட் லுக் இருந்தாங்க இதுக்கு முன்னாடி ஒரு ட்ரெயிலர் பாத்துருப்போம் ரொம்ப ரொம்ப சின்ன ட்ரெயிலர் தான் அதை கூட காமிச்சிருக்க மாட்டாங்க அவங்க முகத்தை மொத முதல்ல இதுல தான் காமிக்கிறாங்க இந்த ப்ரோமோ ஆர்ட்ல தான் காமிக்கிறாங்க வெல் குட் சீரியஸ் அப்பா வரும் அப்படின்னு நிறைய பேர் கேப்பீங்க ஏன்னா இதுவே ஒரு டவுட்டா தான் இருந்துச்சு பட் இப்போதைக்கு கன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க அதே பாத்தீங்கன்னா இது மிஸ் மார்வலுக்கு அப்புறம் தான் வரப்போது ரொம்ப தூரம்னா கிடையாது ஏன்னா மிஸ் மார்வல இருந்து ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க அந்த அனௌன்ஸ்மெண்ட் படி மிஸ் மார்வெல் ஜூன் மாசம் வரப்போதும் எஸ் ஜூன் மாசம் வரப்போதும் இந்த மூணு சீரிஸ்க்கு இது அப்படியே மே வரைக்கும் போயிடும் மே முடிஞ்சு ஜூன் ஆரம்பிச்ச உடனே மிஸ் மார்வல் வந்துருமா சோ மிஸ் மார்வல் சீரீஸ் அப்படியே ஜூலை வரைக்கும் போயிடும் நினைக்கிறேன் அதுக்கப்புறம் ஆகஸ்ட் ஆர் ஜூலையோட கடைசியிலே டிஎல் சீரீஸ் வருமா இது அபிஷியலா நம்ம டிஸ்னி தான் கன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க அன்னைக்கு அப்படிதான் இந்த வருஷம் ஃபுல்லா எனக்கு தெரிஞ்சு மார்வல் சீரீஸ் கண்டினியூஸா கண்டினியூ ஆக போகுது மே மாசத்திலிருந்து அதாவது இந்த மார்ச் முப்பத்தி ஒன்னாம் தேதி கண்டினியூ ஆக போகுது பிரேக் கொஞ்சம் கொஞ்சமா தான் இருக்க போது வெயிட் பண்ணுவோம் தரமா இருக்க போது சீக்கிரம் என்ன நடக்காது அப்படின்னு நிறைய பேர் கேப்பீங்க அதுமாதிரி டெக்னிக்கலா இந்த வருஷம் தான் வேண்டியது ஷூட்டிங் ஒர்க் பயங்கரமா போயிட்டு இருக்கு அந்த மாதிரி ஒரு ஷூட்டிங் அதாவது செட்டிலிங் நடந்திருக்கு அதுல எமிலிய கிராக் சண்டை போற மாதிரி காமிச்சிருக்காங்க யார் கூட சண்டை போறாங்கிறது ஒரு அன்கிளியரா தான் இருக்கு ஏன்னா மோஷன் கேப்சர் சூட் போட்டுருக்காங்க மோஷன் கேப்சர் சூட்னா அது வழியா சூட்டை பில்ட் அப் பண்ணலாம் ஏன் நம்ம ஹல்கா கூட பில்ட் அப் பண்ணலாம் அந்த மாதிரி யாரை வேணா அதை வச்சு பில்ட் அப் பண்ணி சிஜே பண்ணிட்டு போயிடலாம் பட் அப்படி இருக்கிறதுனால யாருன்னு தெரியல அது மேபி ஸ்க்ரல்லா இருக்கலாம் மேபி நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா இது ஒரு அவெஞ்சரா இருக்கலாம் சொல்றாங்க இந்த படத்துல நிறைய அவெஞ்சர்ஸ் கண்டிப்பா வர சாரி இந்த சீரீஸ்ல கண்டிப்பா நிறைய அவெஞ்சர்ஸ் வரணும் சோ அதனால ஒரு அவெஞ்சர்ஸா இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க பட் வெயிட் பண்ணி பார்ப்போம் அது மட்டும் இல்லாம எம்லியக்காக சம்ம பவர்ஃபுல்லா தான் சண்டை போற காமிக்கிறாங்க அதான் இருக்கணும் இப்படி காமிக்க போறாங்கிறது ஒரு அன்கிளியரா தான் இருக்கு அதுவும் சரி வெயிட் பண்ணி பார்ப்போம் சரி இந்த அப்படின்னு ஓகே தோல்ல வந்து அந்த ட்ரெய்லர் அது எப்போ வரும் அப்படின்னு நிறைய பேர் கேட்பீங்க டெக்னிக்கலா இன்னைக்கே ரிலீஸ் ஆக வேண்டியதா ஸோ ஏற்கனவே கெஸ் பண்ணி நம்ம மார்ச் இருபத்தி எட்டாம் தேதி போதும் அதுக்கப்புறம் நிறைய பேர் மார்ச் எட்டாம் தேதி வரப்போ கூட யூஸ் பண்ணிருந்தீங்க ஸோ அந்த கெஸ்ட் தான் நடக்குமாங்கிறது தெரியல அந்த தீ வரல கண்டிப்பா இந்த மாசத்துக்குள்ள வந்தே ஆகணும் இப்போதைக்கு என்ன ரிப்போர்ட் சொல்லியிருக்காங்கன்னா அடத்தோட ஷூட்டிங் இன்னும் ஃபுல்லாவே முடியலையாங்க அதாவது ட்ரெய்லருக்கு தேவையான ஷூட்டிங் ஃபுல்லாவே முடியலையா டிஜி அவருக்கும் ஃபுல்லா முடியலையும் ஸோ அதெல்லாம் முடிக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்றாங்க அதுக்கு ஒரு ப்ரூஃப் இப்போ டைக்கா ஓட்டிட்டு என்ன சொல்லியிருக்காங்கன்னா படம் எப்போ முடிய போதுன்னு நினைக்கே தெரியல மேபி பிரீமியருக்கும் மொதல் நாள் முடியும்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு பிளஸ் படம் நோவிக்கு இதே இதுதான் வந்துச்சு அதாவது இதே பிரச்சனை தான் வந்துச்சு அவங்களுக்கு கொஞ்சம் டிலே பண்ணால சிஜிஐ டிலே ஆகிட்டே போனு சிஜி அவருக்குன்னா கடைசியில் அவங்களே சொன்னாங்க கடைசி வாரத்தில் தான் அங்கே ஃபுல் ஒர்க்குமே முடிச்சோம் சிஜிஎல் அப்படிங்கிற மாதிரி அவங்களே அஃபிஷியலாக சொன்னாங்க ஸோ அதே மாதிரி தான் தோல் லெவன்த் தண்டருக்கும் நடக்க போகுது சிஜிஐ ஒர்க் பிரீமியருக்கும் மொதல் நாள் வரைக்கும் போகும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு அப்படின்னா ட்ரெயிலரும் ஸ்பைடம் நோவி மாதிரி லேட்டாக தான் வரும் டிஓசா மேடஸுக்கே ட்ரெயிலருக்கு சீக்கிரம் வந்துச்சு லெவன் தண்டர்ல எவ்வளோ சிஜி இருக்குங்கிறத நீங்களே யோசிச்சு பாருங்க சரி அதுக்கப்புறம்

கேட்ட நியூஸா எல்லா படங்களுமே டிலே ஆயிருக்குங்க ஒரே ஒரு படத்தை தவிர எல்லா படங்களுமே டிலே ஆயிருக்கு ஆல்ரெடி கொரோனாவால ரெண்டாயிரத்தி இருபது ரிலீஸ் ஆக வேண்டிய படங்கள்னா இப்போ ரிலீஸ் ஆக வேண்டியது பட் இப்போதைக்கு மறுபடியும் ரிலீஸ் ஆக வேண்டிய படங்கள் தான் டிலே பண்ணியிருக்காங்க நிறைய படங்களை ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அனுப்பியிருக்காங்க வேலை அது என்ன கணக்குங்கிறது தெரியல ரொம்பவே சர்ப்ரைஸ் ஆனது என்னன்னு பாத்தீங்கன்னா அடம் எஸ் பிளாக் அடம் ஜூலை ஆர் ஜூன்ல வர வேண்டிய படம்னு நினைக்கிறேன் பட் அதை இப்போதைக்கு அக்டோபருக்கு டிலே பண்ணியிருக்காங்க கிட்டத்தட்ட மூணு மாசம் டிலே சோ இந்த ஒரு படம் தானு கேட்டீங்கன்னா இல்ல இந்த வருஷத்தோட கடைசியில ஆக்வாமேன் வரதா

என்ன கதை இதுக்கு என்ன காரணங்கிறது அவங்க கிளியரா சொல்லவே இல்லை இங்கே மென்ஷனும் பண்ணல அது மட்டும் இல்லாம மத்த டபிள்யூ ப்ராஜெக்ட் ஒன் கா மெக் அதையும் டிலே பண்ணிருக்காங்க ஒரே ஒரு படத்தை டிலே பண்ணல அது என்ன படம் பாத்தீங்கன்னா சசாம் ஃபியூரி ஆஃப் காட் இப்ப ஆல்ரெடி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல தான் ரிலீஸ் பண்றதா சொல்லியிருந்தாங்க பட் இது இந்த முன்னாடி கொண்டு வந்திருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டோட டிசம்பர்லேயே வந்துடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பட் மத்தபடி டிசியூல நம்ம பெருசா எதிர்பார்த்திருந்த எல்லா படமுமே டிலே ஆயிருக்கு வெளியே எனக்கு இது கோயின்சிடன்ஸ் தான் தெரியல தெரியாம பண்ண மாதிரி தான் தெரியல ஏதோ ஒண்ணு நடக்குது போல இருக்கு உங்களுக்கே தெரியும் பதினாறாம் தேதி டிசி ஃபுல்லுமே டிஸ்கவரிக்கு போயிடும் இது அவங்களோட வேலையா தான் இருக்கணும் வேற எதுவும் பிளான் பண்றாங்க இதுக்கான காரணம் அதுக்கப்புறம் இதுக்கான அர்த்தம் இல்லாத்தையுமே லேட்டா தான் அனௌன்ஸ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் மார்ச் பதினேழாம் தேதி நேட்டவர் ரிஸ்டோட ஆக போது சோ அதனால தான் இந்த படங்கள் தான் நாங்க டிலே பண்ணிருக்கோம் அடுத்த மூவிஸ்க்கு நாங்க ஸ்கிரிப்ட் எழுத போறோம் ஷூட்டிங் பண்ண போறோம் நேட்டவர் எக்ஸ்பிளைன் பண்ண போறோம் அப்படிங்க கூட சொல்லலாம் இல்லை அப்படி சொன்னாங்கன்னா தரமா இருக்கும் இந்த டிலே ஓர்த்தி தண்டா அப்படின்னு தோணும் பட் என்ன காரணமே சொல்லாம